சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. தலைவரும் அனைவராலும் அன்னை என்று அன்போடும் மரியாதையோடு அழைக்கப்படும் அன்னை சோனியா அவர்களுடைய 73வது பிறந்த நாளை இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாமும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பான ஆலந்தூர் வடக்கு மண்டல காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாம் அனைவரும் தற்பொழுது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அழைப்பை ஏற்று அதிகமான அளவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நம் இதுபோன்ற விழாக்களை கொண்டாடி கொண்டால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அனைவரும் அவருடைய தியாகத்தை இந்த நாட்டுக்காக கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வையும் அவருடைய கஷ்டத்தையும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இதுபோன்ற விழாக்களை கொண்டாடுகிறேன். அதுவும் தற்போதைய சூழ்நிலையில் மோடி என்ற ஒரு மாய சக்தியினால் இந்தியாவே நஷ்டத்தை உணர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 7-8 வருடங்களாக மோடியினுடைய கஷ்டங்களை மக்கள் மட்டும் உணரவில்லை, தலைவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் கஷ்டத்தை எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று அவர்கள் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவருடைய கரத்தை பலப்படுத்தினால்தான் நாம் பிழைக்க முடியும், நம் இந்தியாவும் மீள முடியும். நம் மரியாதைக்குரிய தலைவர் சிதம்பரம் அவர்கள் 106 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு எந்தவித குற்றச்சாட்டும் பதிய விழாமல் அவர்களே வெளியே அனுப்பிற அளவு அந்த குற்றத்தில் எந்த உண்மையும் இல்லை என்பது உலகத்தில் தெரியும். அவர் வந்திருந்த பொழுது நாமும் நல்ல வரவேற்பு கொடுத்தோம். இப்போதுதான் மக்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி தொடர்பில் இருவரும் உண்மையாக இருந்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி அந்த நாசகாரிய சக்தியை எதிர்த்து நம்ம போராடினால்தான் நம்மளும் உயிர் பெற முடியும், இந்திய மக்களை காப்பாற்ற முடியும். இந்தியா தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் இந்தியா. எனவே அதை மனதில் கொண்டு அன்னை சோனியா, அன்னை சோனியா, அன்னை சோனியா, அன்னை சோனியா, அன்னை சோனியா அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் எங்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இரும்பு மங்கை என்று அனைவராலும் போற்றப்படும் எங்கள் அன்னை சோனியா அவர்களின் 73வது பிறந்த நாளை எங்கள் அன்பு அண்ணாச்சி திரு சீதாபதி அண்ணாச்சி அவர்கள் மண்டல தலைவர் முன்னிலையில் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி நான் இங்கு பேச்சு உங்க முன்னிலையில் வந்து பேச வந்துள்ளேன். இந்த நன்னாளிலே அன்னை சோனியா அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி எங்கள் அண்ணாச்சியை எங்கள் அனைவரின் முன்னிலையும் எங்கள் அன்பு அண்ணாச்சி அவர்களை கொடியேற்றுமாறு அன்புடன் அழைப்பு விடுக்கிறேன். போட்டு